Hello friends, in this video tie eppadi nama stitch pannadunu paakalam. Indha tie vandu nama school uniform ku ellam podadukku use pannikalam. Indha tie na thakka kudiya alavukku nu thakkanonla illa, neenga evlo neelama venala thachikalam. Tie olliya venna kuda nama stitch pannikalam. Idhu varaikku neenga Thayargali channel subscribe pannalana marakama subscribe pannunga. Na vandu 9 inch agalathila thuni eduthirken. Wire vandu 21 inch eduthirken. இந்த துணியில ஒரு பக்கம் மட்டும் முக்கோணமா மடிக்கணும். அடுத்து இத ரெண்டா மடிக்கணும். கரெக்ட்டா இதுல இருந்து நம்ம 13 இன்ச் குறிக்கணும். இதுல வந்து நான் கரெக்ட்டா 1.25 இன்ச் குறிச்சிருக்கேன். அடுத்து இந்த பக்கத்துல கரெக்ட்டா 1.5 இன்ச் குறிச்சிருக்கேன். இந்த ரெண்டையும் சேர்த்து சரிச்சு கோடு போடணும். இந்த அளவை நீங்க கூட்டவும் செஞ்சுக்கலாம், வேணா குறைச்சி கூட நீங்க சின்னதா வேணா கூட செய்யலாம். நம்ம துணியை ரெண்டா மடிக்கும்போது இந்த இடத்துல மட்டும் இப்படி இருக்கும். அத லைட்டா கோடு போடுறோம். அடுத்து வெட்டணும். வெட்டும்போது மேல் பக்கத்துல கரெக்ட்டா அரேஞ்ச் இருக்குது மாதிரி வெட்டணும். அடுத்து நம்ம சர்ச்சி போட்ட கோடுல நம்ம அப்படியே வெட்டிரலாம். இந்த இடத்துலயும் கரெக்ட்டா அரேஞ்ச் விட்டு வெட்டணும். அடுத்து இந்த துணியை விரிச்சி கரெக்ட்டா நம்ம போட்டுருந்த அந்த அரேஞ்ச்ல தைக்கணும். இதுக்கு மொன பக்கத்துல நம்ம சரிச்சு வெட்டி விடணும். அப்பதான் நிமிக்கும்போது ஒழுங்கா வரும். அடுத்து நிமித்து விடணும். அடுத்து இந்த துணியை ரெண்டா மடிக்கணும். நம்ம முக்கோணமா இருக்கிறது நம்மளுக்கு மேல் பக்கம் இருக்கிறது மாதிரி வச்சு மடிக்கணும். அடுத்து நம்ம சரிச்சு வெட்டின பக்கத்துல தைக்கணும். அடுத்து இதை நம்ம நிமிக்கணும். இத நம்ம நிமிக்கும்போது தையல் சென்டர்ல வரது மாதிரி நிமிக்கணும். அப்பதான் முன்பக்கம் ப்ளைனா இருக்கும் பார்க்கிறதுக்கு. நிமித்திட்டு நம்ம நல்லா அயர்ன் பண்ணிக்கணும். அப்பதான் இது கரெக்ட்டா நிக்கும். இல்லனா நமக்கு ஒழுங்கா நிக்காது. 1.25 இன்ச் அகலத்துல நீளமா துணி எடுக்கணும். நான் சின்ன சின்ன பீஸா எடுத்துறதனால இத சேர்த்து தைக்கேன். நீங்க ஒரே பீஸா கூட வெட்டி எடுத்துக்கலாம். இது ரெண்டு பக்கமும் மடிச்சு ஒரே மடிப்பா மடிச்சு வச்சு தைக்கணும். நம்ம இப்ப தச்ச இந்த கயிறல இந்த டையை மடிச்சு வைக்கணும். நம்ம மடிச்ச இந்த துணி இந்த பக்கம் இருக்கு, இது அடுத்த பக்கம் வரது மாதிரி நம்ம வச்சு டையை பின்பக்கம் திருப்பி பின்பக்கம் இருக்கக்கூடிய கேப் வழியா விடணும். நம்மளுக்கு டை எவ்வளோ நீளமாக வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நமக்கு துணி தேவைப்படும். டையை வேணால் நம்ம ஒல்லியாக கூட நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். அடுத்து நம்ம கை தையல் போட்டு நம்ம சேர்த்து தைக்கணும். இப்போ பார்த்தோன்னா மேலே டை மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இந்த டையில் உள்ள கயிறை நம்ம எந்த பக்கம் வேணாலும் இழுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.